காளியமங்கலம் பகுதியில் மழையில் நனைந்த நெற்கதிர்களை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யும் பணி தீவிரம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாலியமங்கலம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கோடை பருவத்தில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில வாரங்களில் அறுவடை செய்ய வேண்டிய பருவத்தில் இருந்த நெற்பயிர்கள் கடந்த சில வாரம் பெய்த கோடை மழையால் நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்து மழை நீரில் மூழ்கிய நிலையில் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டது. தண்ணீரில் மூழ்கி நெற்பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் கடந்த சில தினங்களாக மழை நீரை வடிய வைத்து மழை நீரை வெளியேற்றிய நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் சூழ்நிலை உள்ளதால் விவசாயிகள் வயலில் சாய்ந்துள்ள நெற்கதிர்களை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது, சாலியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான விவசாயிகள் கோடை சாகுபடியாக அதிக அளவில் நெல் சாகுபடி செய்துள்ளனர். ஏற்கனவே கடந்த வாரம் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்து மழை நீரில் மூழ்கிய நிலையில் மழை நீரை வடிய வைத்துள்ளோம். தற்போது தொடர்ச்சியாக மழை பெய்யும் காலநிலை உள்ளதால் இருக்கும் பயிர்களை காப்பாற்றுவதற்காக இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்து வருகிறோம். இந்த ஆண்டு கோடை முன்பருவத்தில் விவசாயம் செய்த விவசாயிகள் எதிர்பாராமல் பெய்த மழையால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என வேதனையுடன் தெரிவித்தனர். நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் இஸ் மனோகரன்.